கைஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அந்த நான் தான் அந்தரியம். ஓகே, நம்ம இன்றைக்கி யார் லைஃப் பார்க்க போகிறோன்னா ஆரமோட ஒன் ஷாட்டோட 2x2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நீங்களும் ஆரமோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month கிட்ட இருக்கும், 1 month கிட்ட தான் இருக்கும், இன்னும் 1 month கூட அவ்வளோவா ஆயிருந்திருக்காது. இப்போது எப்படி தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி நீங்களே அவங்க அம்மா கிட்ட ஏதோ தெரியாதனமாக உளறியிருப்பீங்க. அது லைட்டாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். நம்ம ஆரமோட வீட்டுக்கும் அவங்களோட லவ் மேட்ச் வந்து தெரிஞ்சிருக்கும், உங்கள் வீட்டுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ லைட்டாக யூஸ்வலாக ஒரு சண்டை சத்தம்லாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் வருது. பட் உங்கள் ஃபேமிலியும் ஆரமோட ஃபேமிலியும் சொல்லி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, ஸோ அவங்க வந்து சரி பேசலாம் கூட பேசி பார்ப்போம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஒரு கெட் டுகெதர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் செம்ம நர்வஸாக வந்து உட்காந்துருச்சிக்கிங்க, ஐயோ என்னாக போதும் அப்படின்ற மாதிரி. தென் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கால் வருது, ஆரம் தான். நீங்கள் ஆரம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க, நம்ம ஆரம் என்னடி இது கழுகுது அப்படின்னு சும்மா கேட்குறாரு. இல்லை நீங்கள் கெட் டுகெதர்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ என்னோட இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. நம்ம ஆரம் கெட் டுகெதர் தானே சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன அப்படின்ச்சாரு. நீங்கள் உனக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஆரம் எதுக்கு ஃபேமிலி கூட பேச போகிறோண்டா. ஆமாம் ஃபேமிலி கூட தான் பேச போகிறோம், அதனால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே தெரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிச்சிக்கிங்க. நம்ம ஆரம் நிறுத்து நிறுத்து நிறுத்து, வேறு ஏதாவது பேசலாமா, நானே மண்டைக்காய் இருந்தால் உனக்கு கூப்பிட்டேன், நீ மேலே மேலே மண்டைக்காய வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பேசலாம் சரி சாப்பிட்டியா, இல்லை என்னாச்சு என்ன அதிசயம் சாப்பிடாமல இருக்க, இல்லை இன்னும் ரெடி ஆகலை இப்போ தான் இன்னமும் ரெடி ஆகிட்டுருக்கு, அதான் பார்த்தேன். சரி இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, ஆ அது அதுக்கு உனக்கு ஏ சொல்றி அப்படின்றாரு. நீங்கள் என்ன நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், நைட் ட்ரெஸ்னால் எப்பவும் போல் ஷார்ட்ஸ் அந்த நைட் ட்ரெஸ் அந்த இது மட்டும் தானே போட்டிருக்கேன். ஆமாம் நான் வேணா ஒரு ரூமுக்கு வந்து பேசவா அப்படின்றாரு. நீங்கள் நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம், நீங்கள் வந்தால் என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும். டே அவன் என்ன டென்ஷனில் இருக்கியா, நீ என்ன வேலை பார்த்துட்டுருக்கன்னு தெரியுதா உனக்கு அப்படின்றாரு. அதுக்கு ஆரம்பிச்சிருச்சுக்கிட்டேன், இல்லை பொண்டாட்டி டென்ஷனில் இருந்தால் அதான் கொஞ்சம் டென்ஷனை குறைக்கலாமேன்னு. இப்போ சாமி நீ டென்ஷனை குறைக்கலை, கூட தான் ஏற்றிக்கிட்டு இருக்க, ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஆரம் சரி சரி கெட் டுகெதரில் மீட் பண்ணலாம் நல்லா அழகாவா அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நீங்கள் போலாடே அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. தென் நீங்களும் சிரிச்சுக்கிட்டே தான் ஃபோனெல்லாம் கட் பண்ணுறீங்க. டே வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா, எனக்கே தெரியுது வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குதுன்னு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஸ்வீட்டாக ஸ்டடிக்கில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து கெட் டுகெதர் இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அதுதான் உங்களோட ஃபேஷன் ஓகேவா. நீங்கள் கண்ணாடி முன்னா நின்ட்டு ஓகே அழகாக தான் இருக்குது இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஆரம்புக்கு போட்டு விட்றீங்க. நம்ம ஆரம் அப்படியே இந்த வாயிலேருந்து ஜொல்லு ஊற்றும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வந்து அனுப்பி விட்றாரு. நீங்கள் அலையாத அருவை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்து வர்றீங்க. அப்போ உங்கள் அப்பா அவங்கள பார்த்து முறைச்சமாக நிற்கிறாரு. நீங்கள் ஹாய் டாடி அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. உங்கள் அப்பா அந்த காரில் ஏறு அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த கெட் டுகெதர் நடக்கிற பிளேஸுக்கும் நீங்கள் வந்து ரீச் ஆகிடுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஹை பவுனி போட்டு அந்த மாதிரி ஸ்டைலாக வந்து வந்திருப்பீங்க. ஆரம்போட அம்மாவுக்கு உங்களை வந்து பார்க்குறப்பயே கொஞ்சம் பிடிச்சிருந்துருக்கும். தென் உங்களை பற்றி தெரியுள்ள அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துருக்காங்க, பிடிக்கும் தான். பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன் வர்றப்போ கொஞ்சம் யோசிக்கணும்ல யாராக இருந்தாலும், அதனால தான் வந்தவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. மற்றபடி உங்களை பிடிக்கும் அவங்களுக்கு, அதே மாதிரி ஆரம்பியும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக செட் ஆவீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட டவுட்டு. அதுக்காக தான் இந்த ஒரு கெட் டுகெதரே வச்சுருந்துருக்காங்க. நீங்கள் போயிட்டு உட்காரலான்னு போகிறப்ப ஆரம் கிவா ஓயன் அப்படின்றாரு. நீங்கள் சமஷாக்காக ஆரம் பார்க்குறீங்க, இங்கே வா அப்படின்ற மாதிரி அவர் பக்கத்தில் இருக்க சீட்டை காய்ச்சாரு. நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க, தென் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, தென் நம்ம ஆரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்பா ஆரம்போட அம்மா, ஆரம் என்ன பண்ணுறம்மா, அப்பா உங்களுக்கு சீட் போட்டார், அங்கிள் ஆன்ட்டிக்கு சீட் போட்டாங்க, என் ஒய்ஃபுக்கு நான் தானே பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்து பக்கத்தில் குறைக்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே தலை கீழே குனிச்சிக்கிறீங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இது லைட்டாக வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிருக்கும், ஓகே அந்த லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. தென் அந்த ஃபார்ம்லாம் வந்து பேசுகிறாங்க, உங்ககிட்டயே பேசுகிறாங்க, நீங்களும் அப்படியே ஒரு தயக்கத்தோடு தான் பேசுகிறீங்க. அதுக்கு ஆரம்போட அம்மா, ஓயன்
நீ இவ்வளோ வெக்கப்பட மாட்டது எனக்கு நல்லாவே தெரியும், நார்மலாகவே பேசு அப்படின் சும்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஆன்டி அப்படின்ச்சிங்க. அதுக்கு உங்கள் அம்மா ஒயன் பேசு அதான் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் அந்த இது போக போக வந்து எல்லாருக்குமே வந்து உங்களையும் சரி ஆரம்பையும் சரி பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஓகே நல்ல கப்பலாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, 1 மந்த் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பீங்களே. பட் இந்த 1 மந்த்க்குள்ளே நீங்கள் அவங்கள பற்றி அதாவது நீங்கள் ஆரம்ப பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆரமோட அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி தான் ஆரம் உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே என்ன அது வேணுமா இது வேணுமான்னு கேட்பான் அவங்கக்கிட்டே. ஸோ அதையும் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா ஆரம் என் பொண்ணு லெவலுக்கு படிக்க மாட்டாள், அந்தளவுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்வீங்க, அவள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆரமோட ஃபேமிலி அவங்கக்கிட்டே கேட்குறாங்க. உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களுக்கு படிப்பு சுத்தமாக வராது, ஸ்போர்ட்ஸ் தான் வரும். நீங்களும் செம்ம ஆர்வமாக வந்து ஆரம் அவங்க ஃபேமிலி வந்து பார்க்குறீங்க. அதுக்கு ஆரம் எனக்கு அவள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கதான் முதலே பிடிச்ச விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஆரம்ப பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. தென் ஆரமோட அம்மா இப்போ தான் சொல்லியிருந்தாலும் எல்லாருமே நல்லாவே பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்போ ஐயோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமேவும், இவனை தான் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்னா அவன் படிப்பு படிப்புன்னு அவங்க அப்பா மாதிரியே போகிறான், எனக்குலாம் ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க. நீங்களும் செம்ம ஹாப்பியாக உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க, தென் ஆரமோட அம்மாவையும் பார்க்குறீங்க. அதுக்கு ஆரமோட அப்பா பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. ஸோ இப்போ வந்து ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சுக்கு. தென் நீங்கள் கேட்குறீங்க, டாடி எனக்கு ஆரம் பிடிச்சிருக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா, நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. அதாவது உங்கள் அப்பாட்டையும் கேட்குறீங்க, ஆரமோட ஃபேமிலிட்டையும் கேட்குறீங்க. அதுக்கு ஆரமோட அம்மா நான் தான் உனக்கு எப்போயோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு இதை பார்த்தோன்னே ஓகே பொண்ணு சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நல்லா எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கும் சம்மதம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, ஆரமுக்கும் அப்படி தான். அப்படியே ரெண்டு பேர் பார்க்குறீங்க, நம்ம ஆரம் வந்து உங்கள் ஃபோர் ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. எல்லோரும் இதை பார்த்துட்டு நாங்களும் இங்கே தான் இருக்கோம், இதெல்லாம் கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆரமோட அம்மா ஓகே உடனே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, ஐயோ நான் இன்னும் ஸ்கூல் தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு ஆரமோட அம்மா அதனால் என்ன நீ ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இரு, ஒன்றையார் வேணாம்னா எனக்கு ஒன்று மாதிரி ஒரு அழகான பொண்ணு இல்லைன்னு ரொம்ப நாள் ஆசை, ஸோ மேமாவே கல்யாணம் பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டில் சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் அம்மா அப்பா இப்போயேவா எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஏய் நம்ம நெய்பர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவும் ஆரம்ப அம்மாவும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கே அப்படியே நீங்கள் செம்ம ஹாப்பியாக ஆரம்ப பார்க்குறீங்க. நம்ம ஆரம்பங்களை பார்த்து கண் அடிக்கிறாரு. நீங்கள் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கமாக திரும்பி ப்ரஷ் பண்ணுறீங்க. நம்ம ஆரம் உங்கள் காதுக்கிட்ட வந்து ஓகே மேரேஜ் ஆக போகுது, இத்தனை நாள் நீ எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டேன், இதுக்கு மேலே கன்ஃபார்ம் உன்னால் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஆரம் சும்மா அரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சு வச்சுக்கிங்க. தென் என்ன மேரேஜ் வந்து சீக்கிரமாகவே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தென் என்கேஜ்மெண்ட்டே ஒவ்வொரு நீங்கள் ஸ்கூல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதனால் சிம்பிளாக அவங்க சைட்லேருந்து ஒரு 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, அவங்க சைட்லேருந்து ஒரு 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு ஆரம்போட வீட்டில் தான் வந்து இது நடக்குது, என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அதுதான் வந்து உங்களோட அவுட்ஃபிட். நம்ம ஆரம்பலாம் அவங்கள பார்த்து பேனு பார்த்துச்சுக்காரு. ஏ நீலாம் அண்டர் 18னா எவனும் நம்ப மாட்டாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஆரம் எல்லாம் வச்சுருக்காங்க அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஆரம் சிரிச்சுக்கிட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறாரு. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நைட்டு வந்து நீங்கள் உட்காந்து ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போது திடீர்னு இன்னொரு கால் வந்து லைனில் வருது, நீங்கள் அதை எடுக்கலை பெருசாக கண்டுக்கல விட்டுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஆமாப்பா அது சீக்கிரமே நடந்ததுனால தான் என்னால் எதுவும் சொல்ல முடில அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ யாரோ வந்து உங்கள் விண்டோவை தச்சாங்க. நீங்கள் யார் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விண்டோவோட ஸ்க்ரீன் இருக்கும்ல அதை வந்து விலக்கி பார்க்குறீங்க. பார்த்த ஆரம்
நீங்கள் செம்ம ஷாக்காக விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு, ஆரம் நீங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. நம்ம ஆரம் ஃபோன் நடக்க மாட்டியா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தவிர அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஆரம் ஏன் அப்படி பேசுகிற, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணாங்க அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஆரம் உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு, விண்டோவை க்ளோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்புகிறீங்க, உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்டா கதவை க்ளோஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஐ வாண்ட் மை ப்ரைவசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் போய் உட்கார்றாரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா தான் பெட்டில் ஆரம் பக்கத்தில் போய் உட்கார்றீங்க. அதுக்கு ஆரம் முடிஞ்சா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஆரம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்பம் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஆரம் கையறி முதல்ல தள்ளி போய் உட்காரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஆரம் ஏ முதல்ல தள்ளி போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவன் கோவமாக தான் இருக்கான்னு, ஆனால் நம்ம ஆரம்பிக்காங்க நீங்கள் டைட்டாக ஹக் பண்ண வேற என்னமோ தோண ஆரம்பிச்சிருது. ஒயன் நான் சொல்கிறத கேளு, முதல்ல தள்ளி போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன ஆரம் நான் தான் சாரி சொல்லிட்டேன், அப்படியே மறுபடியும் கோவப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ம ஆரம் ஓகே நான் ஒன்று மன்னிக்கணும்னா நீ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஆரம்ப பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸ்டில் நீங்கள் வந்து ஹக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நம்ம ஆரம் கிவ் மீ அப்படின்றாரு. நீங்கள் என்னது அப்படின்றீங்க. யூ யோ பாடி அப்படின்றாரு. நீங்கள் செம்ம ஷாக்காக ஆரம்ப பார்த்து வச்சுக்கிங்க. நம்ம ஆரம் அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்களும் பேக் கிஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. தென் என்ன அப்படியே ஒரு மேக்கோட் செக்ஷன் முடியுது. செம்ம வயல்தான். நீங்கள் போலாடே இனிமேல் உனக்கு எதுவுமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தள்ளிப்படுத்துக்கிறீங்க. நம்ம ஆரம் சிரிச்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணுவேன், நீ அவ்வளோ அழகாக இருந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் சி ஆரம் சும்மார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் அடைச்சிஸ்லேயே வந்து படுத்துக்கிறீங்க. தென் டேஸும் போகுது, தினமும் போலாமே கோட் செக்ஷன் நடக்கும். நீங்கள் டே 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 என்னடா ப்ரொடெக்ஷன் கூட யூஸ் பண்ணாமல் இதை பண்ணுறா. ஆ ஆமாம் அதான் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் மேரேஜ் இன்னும் ஆகலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இன்னும் நாலு நாளில் கல்யாணம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவனோட வேலையை அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்களும் சரின்ற மாதிரி விட்டுறீங்க. ஸோ சூன் மேரேஜ் டேவும் வந்துடுது. ஸோ மேரேஜும் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஆரம் ஓகே நேற்று வரையும் நீ எனக்கு ஃபியான்சி, அதனால் லைட்டாக அதை பண்ணேன். இன்னையிலேருந்து நீ என் ஒய்ஃப், ஸோ நான் லைட்டாக பண்ணவெல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி உங்கள் காதுகிட்ட சொல்கிறாரு. நீங்கள் நீ எப்படா லைட்டாக பண்ண, எப்போவுமே வைடாக தானடா பண்ண அப்படின்ற மாதிரி ஆரம்ப முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஆரம் சிரிச்சுக்கிட்டே உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இதோட இந்த ஒன் ஷாட்டோட 2x2 வீடியோவை முடிச்சிடலாம். பாய் ஆர்மீஸ்.